இந்த கலையை மேற்கொண்டே. இதுல அந்த விபூதி வர வைக்கிறதுன்னு சொல்றாங்களா, அது எப்படி அது சொல்லுங்க. விபூதி வர வைக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து அந்த மண்ணல்லி கையில விடுங்க, நான் போடுங்க. பார்த்தனா ஐயா மண்ணல்லி கையில கொடுத்துருக்காரு. மந்திரவாதினா ஜெயம்பூம்பா, இந்த மண்ணே மாறிக்கணும் சொல்லி கையில கொடுத்தா மண் மாறிக்கணும் சொல்லி அப்படியே கொடுப்பேன். பாத்தீங்கன்னா மண்ணு ஊரம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா மண் ஊரம் பாத்தீங்கன்னா அப்படி விதி ஆகிட்டே இருக்கான் பாருங்க. ஐயா எப்படி மண்ணல்லி கொடுத்தாரு, மண் எப்படி விதி வந்துச்சு. இதுதான் சாமியார் மந்திரவாதி எல்லாம் அற்புதம் பேர் எல்லாம் மண்ணை மாத்தி காட்டுறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்டது. இப்ப இந்த மண்ணை விபதியா மாத்தினீங்க, இதான் நம்பி பல சாமியார்ட்ட பல பேர் போயிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க செய்தீங்க அதை சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா டப்பால பாத்தீங்கன்னா விபதி கட்டி வச்சிருக்கேன். விபதி பாக்கெட் வாங்கிட்டு வந்து சாதா ஊத்துற கஞ்சி ஊத்தி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டை உருட்டி சாமியார்கள் மந்திரவாதிகள் தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப நிகழ்ச்சிக்கு வரப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கட்டியில வந்து இந்த விரலுக்கு பின்னாடி கையில மறைச்சு வச்சுட்டேன். இப்ப எந்த கையில மறையக்கூடிய பொருளை வர வச்சுட்டேன், இந்த மாதிரி விபூதி குங்குமம் சந்தனா செயின் எல்லாம் வர வச்சு காட்ட முடியும். இல்ல கையில மறையக்கூடிய பொருளை கையை காட்டி விபூதி வர வைக்கிறாள், ஒரு தேங்காய் வர வையே, ஒரு பரங்கி காய வர வையே, அப்பனும் வர வைக்க முடியாது. கையில மறையக்கூடிய பொருளை வச்சுட்டேன், இந்த மாதிரி விபூதி குங்குமம் செயின் என்ற நிகழ்ச்சியை செய்து காட்டி ஏமாத்துறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், மண்ணல்லி கையில கொடுத்தோன்னே அந்த மண்ணை அவர் கையிலேயே ஓடுறேன். அவர் கையை பாத்துட்டு இருக்காரு. பாக்குறப்ப இந்த கட்டியை வந்து கைக்கு உள்ள கொண்டாந்தோன்னே இதை நஸ்கரை பாத்தீங்கன்னா விபூதியா வந்துட்டு இருக்கான். விபூதி எட்டு பேருக்கு கொடுக்கலாம் வேண்டாம், நாலு பேருக்கு கொடுக்கலாம், இல்ல அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம். மீதி பேருக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னோம்னா சக்தி இல்லைங்கிறேன். சரி, அடுத்து தேங்காயில இருந்து பூ வர வைப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க, இதுக்கு என்ன சொல்லுங்க? தேங்காய் வந்து பல வகையான மக்களை ஏமாத்துக்கிறார்கள். ஜாதகம் பாக்கணும்னா தேங்காய் உடைச்சோம்னா பூ வந்துச்சுன்னா உங்க வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கும். இதே தேங்காய் உடைக்கிறப்போ சிவப்பா வந்துச்சுன்னா உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். இல்ல உங்க வீட்டுல திருட கண்டுபிடிக்கணும்னா தேங்காய் கீழே வச்சு தேங்காய் உருண்டு போயிட்டா அது எந்த திசையில உருண்டு போகுதோ அந்த பக்கத்துல திருடனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் ஜோதிடர்னு சொல்லி நாட்டுல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா மந்திரவாதி ஒரு ஜாதகம் கணிக்கிற மாதிரி பண்ணி சொல்ல போறேன். தேங்காய் உடைக்கிறேன், தேங்காய்க்குள்ள இருந்து கைப்பிடிமா, தேங்காய்க்குள்ள இருந்து பூ வந்துருச்சு. இப்ப தேங்காய் உடைச்சு ஏதோ பூ போட்டீங்களா செக் பண்ணி கொடுத்தேன். நாங்களும் உடைச்ச கூட ஏதோ பண்றீங்கன்னு நினைப்பீங்க, ஆனா குடிச்ச நீங்க செக் பண்ணி பாத்தீங்க உடைச்சிருந்துச்சா. அப்ப இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறப்ப ஏதோ இல்லாம நடக்குதுன்னு நினைப்பீங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைப்பீங்க. நான் சொல்றப்ப இவ்வளவுதான் நினைக்க போறீங்க. ஆனா இது மாதிரி தந்திரங்களை கத்துறது அற்புதம் பேர செஞ்சு காட்டுறாங்க. இது எப்படி வர வச்சீங்க இது தேங்காயில இருந்து? தேங்காயில எப்படி பூ வரைக்கிறதுனா தேங்காயில பார்த்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஓரத்துல ஒரு கண் இருக்குது. இது மாதிரி இதை வச்சு ஒரு விட்ட போட்டு இந்த சைட்ல ஓட்டை போட்டுட்டேன். அப்ப இந்த ஓட்டைக்குள்ள பூ போற அளவுக்கு ஓட்டையை போட்டுட்டு அந்த பூ பூரா உள்ள தள்ளியாச்சு. தள்ளியிருந்த ஓட்டை தெரியாம இருக்கிறக்கா என்ன பண்றா, இதே பூ வச்சுட்டு கொஞ்சம் மிளகு மெழுகுவர்த்தி பொருத்தி கொஞ்சம் போட்டுட்டு இது தெரியாம இருக்கிறக்கா டவுட்டா சந்தேகப்படக்கூடாதுக்கா என்ன பண்ண, கீழே இருக்க மண்ணை எடுத்து லைட்டா பூசிட்டேன்னா அதே கலர் ஆயிருது. அப்ப இதே மாதிரி தான் தேங்காய்க்குள்ள வந்து ரத்த வர வச்சு கட்டுறது, சேப்ப வர வச்சு கட்டுறது இதே மாதிரி தான். அடுத்து என்ன பண்ண பாருங்க, குடிங்க தண்ணி, குடிங்க தண்ணி தானே குடிச்சீங்க. ஏன்னா இன்னைக்கு தண்ணி கூட இன்னைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குது. இந்த டம்ளர் ஏதாச்சும் இருக்கான்னு பாருமா, பாரு இத எடுத்துட்டாலே சாமியாரே குச்சியோட கம்போட வருவாங்க ஏமாத்துறதுக்காக. இது ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கறது ஒரு விளக்கம் கொடுக்குறேன். விளக்கம் கொடுத்ததுக்கு முன்னாடி இதுக்காக கொண்டு வர புரிஞ்சுக்கீங்க. தட்டு கட்டிட்டு கீழே வச்சுட்டேன் கையில பிடிங்க. இனிப்பானது இது அச்சுறுத்தல் பண்றது தலைவர்களால் முடி நிறைக்கணும் ஒரு பயமாத்திரப்ப நடத்தலாம். இது இது எப்படி இந்த தேன் எப்படி வர வச்சீங்க? இதுல வந்து ரெண்டு டம்ளர் இருக்கு, அதுல வந்து இன்னொரு டம்ளர் இருக்கு, ஏற்கனவே தேன் ஊத்தி வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் இருக்குது. அப்ப இந்த டம்ளர் ரெண்டு டம்ளருக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம் பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஒரு விளிம்பு இருக்கு, இது விளிம்பு இல்ல. அப்ப விளிம்பு இருக்க டம்ளர் வந்து இப்படி காட்டுறப்ப ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப ஒரே டம்ளர் மாதிரி எல்லாத்தையும் தெரியும். அது ஒரே டம்ளர் மாதிரி தெரியும். அப்படி சார்ஜ் கட்டுறப்ப பாத்துக்கிட்டோம் ஒரே டம்ளர் மாதிரி தெரிஞ்சு.
அடுத்து பாத்தீங்கன்னா டீ அடிக்கிற ஜக்கு சொல்றப்ப இது அலுமினிய ஜக்கு, இதை வச்சு பிரஸ் பண்ணி அமுத்துறப்ப அப்படியே கிளாஸ் லாக் ஆயிருது. இப்படி காட்டா நீங்க பாத்துக்குவீங்க, நான் இப்படி கழுவிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு எனக்கு தெரிய மாதிரி பார்த்து கீழே வச்சுட்டேன். அப்ப தேன் ஊத்துறப்ப ஆட்டோமேட்டிக் தேன் வந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி அற்புதத்தை தண்ணியை தேனாய் காட்டு அற்புதத்தை செய்து காட்டி மக்களை நம்ப வைக்கிறார்கள். சரி, அடுத்து அந்த செய்வினை வைக்கிறாங்களா, அந்த முட்டை எல்லாம் வச்சு அது எப்படி சொல்லுங்க மேடம். நீங்க வாங்க, கையில பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கேன். இந்த முட்டையை பைக்குள்ள போடுவேன். இந்த பைக்குள்ள போட்ட உங்கள்கிட்ட ஆட்டாச்சு ஒரு பாக்கெட்டுக்குள்ள வர மாதிரி செய்ய போறேன். இதை செய்வினை வைக்கிறேன், மோடி எடுக்கிறவன் கண்கட்டி தேங்கிறவன் எப்படி ஏமாத்துறேன் அப்படிங்கிறக்கான ஒரு இது நிகழ்ச்சி இது. பாருங்க போட்டாச்சுக்கலாம், பொண்ண பைய கொடுங்க. பாருங்க பைய போட்டாச்சு. இப்ப கை தட்ட தெரியுங்களா உங்களுக்கு? தட்டுங்க, எல்லாரும் கை தட்டலாம். ஒரு தட்டியாச்சுங்க. பையில போட்ட முட்டை பாத்தீங்கன்னா இப்ப பைக்குள்ள இல்ல. மந்திரவாதி மோடி வச்சு எடுத்துக்காட்டக்கூடிய நிகழ்ச்சி அது. எப்படி போட்ட எப்படி வந்துச்சு? இதுல ஒரு சின்ன தந்திரம் எப்படி முட்டை என்ன பண்ண, முட்டையில வந்து மேலே ஓட்ட ஓட்டு கீழே ஓட்ட ஓட்டு உள்ள மஞ்சள் கிரவ வெள்ளை கிரவ எடுத்தாச்சு. எம்டி ஓடுதே அது. இவங்கிட்ட பைய கொடுத்து நான் முட்டையை கையில கொடுக்கல. இவங்க கேட்டிருக்கானுங்க முட்டையும் கொடுக்க பாக்கலாம்னு கேட்டிருக்கானா, அவங்க என்கிட்ட கேட்கல. நானும் கொடுக்கல, கேட்டிருந்தாலும் கொடுக்கவும் மாட்டேன். ஆனா வந்து ஓட்டையை தெரியாம இருக்கிறதுக்கு கையில இப்படி மறைச்சு வச்சுட்டேன். பாருங்க முட்டை கையில வச்சிருக்கேன். இப்ப பையில போட்டோடனே இவங்க பாத்துருந்தாங்கன்னா ஓட்ட தெரியுங்க, டக்குன்னு போட்டோட பைய வாங்கிட்டேன் கையில. இவங்க நசிக்கு பார்த்தா இவங்களும் உடைச்சிருப்பாங்க. இப்ப உடைக்கிறப்ப மைக் சட்டத்துல சவுண்ட் கேக்குங்கிறக்க என்ன பண்றேன், கை தட்ட சொல்றேன். எல்லாரும் தட்டுங்க, நானும் தட்டுறேன். தட்டுற பாத்தீங்கன்னா முட்டை ஒரு மாதிரி உடஞ்சு இந்த பைக்குள்ள இருக்கான் பாத்தீங்களா. முட்டை ஒரு உடஞ்சு பைக்குள்ள இருக்குது. ஏற்கனவே இந்த முட்டையை கொடுத்து வச்சிருந்தேன், அவர் கொண்டாந்துட்டாரு. அவர் உங்கால அவர் அப்ப செட்டப் பண்ணிட்டீங்க? செட்டப் பண்ணியாச்சு. ஏன்னா ஏமாத்த வரவன ரெண்டு ஆளா தான் வருவேன், ஒரு ஆளா பண்ண முடியாது. அடுத்து இந்த சுண்ணாம்பு வச்சு ஏதோ பண்றதா சொல்லுங்க. ஒரு நாலு லேடிஸ் வாங்க, காலை கல்லூரி மலையில் மட்டும் நாளைக்கு வருவாங்க. இந்த சுண்ணாம்பு எடுத்து எல்லாம் வலது கையை மட்டும் நீட்டிங்க, வலது கையை மட்டும் நீட்டிங்க. இதை நாடி பிடிச்சு ஜோதிடம் சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க இவங்க. நாலு பேருக்கு யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு இல்லைங்க கண்டுபிடிக்க போறோம் தரங்கத்துல. சாப்பிடுற கையில மட்டும் கொஞ்சம் தடவுங்க, அது தடவுங்க. அந்த கையை மட்டும் முடிக்குங்க, நீங்க கே வச்சு போயிருங்க. உன்ன கையை கொடுங்க. இப்ப நான் அந்த நாடி பிடிச்சி ஜோதிடம் சொல்ல போறேன், கரெக்டா கரெக்டா சொல்லணும். உங்க தெருவில் டேங்க் இருக்கு இல்லையா? இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா உங்க கையை பிடிச்சி பாக்குறப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. கையை முடிக்குங்க, யார்ட்டே காட்டாதீங்க. கையை கொடுங்க. நீங்க கண்ணாடி ஓடுறது பார்வை தெரியுது, ஆனா படிக்கிறக்கா கண்ணாடி ஓடுறீங்க. ஆமா சார். ஏன்னா இப்படிதான் டிவில சொல்றாங்க, நாடி விட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, போடுங்க. நீங்க வாங்க. அடுத்து இப்போ வீட்டுல கதவு இருக்கு இல்லையா? எங்க வீட்டுல கதவு எல்லாம் இல்லைங்க சார். கதவு இல்லையா? அப்ப வீட்டுல திறந்து வச்சுதான் போறீங்களா? அப்ப அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா அச்ச கையை முடிங்க. நீங்க வாங்க. உதவி பாக்குறப்ப வீட்டுல ஜன்னல் இருக்கு இல்லையா? எனக்கு தெரியும். எனக்கு கையை முடிக்குங்க. இப்ப எல்லாருமே கையை பிடி முடிவு வச்சுங்க. இப்ப சுண்ணாம்பு வச்சு கையில வச்சு கையை பிடிச்சி நாலு பேர்த்த பார்த்து ஒரு வீட்டுல இருக்க பிரச்சனை சொன்னேன். இப்ப கையை எப்படி நீங்க தேய்க்கிறீங்க? நல்லா வேமா தேங்க, நல்லா தேங்க. யாரு கையில சேவை போறதோ அவங்களுக்கு செய்ய இருக்குன்னு அர்த்தம். நல்லா தேய்ச்சுங்க. அப்படி கையை வச்சு பாருங்க, யார கையில சேவை இருக்குது? ரெண்டு பேருக்கு இருக்குது. நீங்க ரெண்டே போயிருங்க, நீங்க ரெண்டே போயிருங்க. ஒண்ணும் இல்லைங்க, உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொன்னீங்க. ஏன்னா அது ஒண்ணும் இல்லைங்க, இதை பரிகாரம் பண்ணணும்னு ஒரு 5000 பீஸ் கொடுத்தீங்கன்னா உடனே இதை கிளியர் பண்ணி விட்டுருவேன். என்ன பண்றானா, அறியாமலுக்கு கிராமத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை வர சொல்லி அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தரையும் பிடிச்சு உங்க குடும்பத்து நாலு பேர்த்து வர சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்க பிரச்சனை யாருக்கு இருக்குது? அப்ப நான் ஒரு கையும் பிடிச்சு பாக்குறப்ப யாருனால இந்த பிரச்சனை இருக்குது? அப்பனா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு இப்படி சேவை வைக்கிறது, சேவை வைக்க இந்த பையனுக்கு சில பரிகாரங்களை பண்ணோம்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கு. இந்த சிகப்பு எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க. இந்த சிகப்பு வந்தது எப்படி பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு பவுடர் வச்சிருக்கேன், மெந்தாட்டிலுக்குன்னு ஒரு பவுடர். இந்த பவுடர் வந்து என்ன பண்றேன்னா எடுத்து விரல இப்படி நான் தலைவிக்கிட்டேன். கையை பிடிச்சி பாக்குறப்ப ஒருத்த கையை பிடிக்கிறப்ப அடியில கையை பிடிச்சி பாக்குறப்ப தையில ரெண்டு பேரும் கையை பிடிக்கிறப்ப இந்த பவுடர் லேசப்ப தடவிட்டேன், தடவிட்டு கையை முடிக்கிட்டேன். இப்ப இதுவும் அந்த சேப்பும் அந்த சுண்ணாம்பு ரெண்டும் வேதிமனை ஏற்படுறப்ப சேப்பம் வந்துருது, கழுவுனா போயிடும். இது மாதிரி தந்திரங்களை கத்துட்டீங்க, சேவப்பரச்சு காட்டுறது ஏமாத்தான். இந்த ஆணிக்கால் எப்படி இது? சாமியார்கள்லாம் வந்து இந்த ஆணி இதை இது பண்றாங்களே, இது எப்படி? இந்த ஆணிக்கால்ல செருப்புல நின்று குறி சொல்றாங்கிறவன் சூடத்தை கையில பொருத்தி வைக்கிறதும் வாயில மெறி வச்சு காட்டக்கூடிய இது என்ன? இந்த பண்ண ஏந்தி கட்டுறது தீ மிதிச்சு காட்டுறாங்க. ஆளி இறங்கு விழா பூக்கு விழான்னு சொல்லி காட்டுறது இதே தந்திரம் தான். இதுல என்ன சூட்சமா இருக்கு? இப்ப சூட எரிஞ்சுட்டு இருக்குது. சூடம்னா எல்லா சூடத்தையும் இப்படி ஏற்றவும் முடியாது. சூடத்துல ரெண்டு வரை சொல்றேன், ஒன்னு சாதா சூடம், இன்னொன்னு பச்சை கருப்புறம்.
இன்னைக்கு சாதா சோளம் வர்றதில்ல மார்க்கெட்டுக்கு, பச்சை கருப்புறதே வருது. இப்போ பச்சை கருப்புறம் எப்படி ஆய்வு பண்றது? இதுக்காக நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதில்ல. இந்த மாதிரி கெட்டியா இருக்கிறது பூரா பச்சை கருப்புறம் பேரு. இப்ப தீங்கிறது மேல் நோக்கி எரியுது, மேல் நோக்கி எறியப்ப அடியில சுடாது, மேல எரிஞ்சிட்டே இருக்கப்ப அடியில சுடுறப்ப உணர்றேன் அடுத்து இந்த கைக்கு மாத்திட்டேன். அப்படி எரிஞ்சிட்டே இருக்குது, அடியில சுடுறப்ப உணர்றப்ப இந்த கைக்கு மாத்திட்டு மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து வாயில போட்டு கொஞ்சம் காட்டினேன், இல்ல நீங்க கொஞ்சம் காட்டுங்க அப்படி சொல்றீங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட முடியாது, மட்டன் குழம்பு சாப்பிட முடியாது. வாய் வந்துடும் டக்குனு வாயில வந்து கொஞ்சம் காட்டினா டக்குனு மூடிட்டேன், காற்று இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது. அது ஆணிக்கால ஏறுறது செருப்புல. இதே ஆணியில ஏறி குறி சொல்றது, ஒரு ஆணில ஏறணும்னா ஆணி ஏறிக்கும். அப்ப சமமா இருக்கப்ப ஒரு படுக்கலாம், நிக்கலாம், என்ன வேணும் செய்யலாம், சமமா இருக்கிறதுனால ஏறாது. இது தந்திரங்களை கத்துட்டு மந்திரங்கிற வேலை சாமியார் ஆணிக்கால செருப்புன்னு குறி சொல்ற சொல்லி ஏமாத்துறாங்க. நன்றி.